ജില്ലയിലെ രക്ഷപ്പെട്ടവരുടെ സമൂഹത്തിൽ പോരാട്ടം ആനന്ദതകള് പതിനാളാ ഘടം പറ്റിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. ഇന്ന് നേരത്തെ ഞങ്ങൾ എങ്ങളുടെ വടക്കു മാഹാണ സഭയെ പുറത്ത് മുഖ്യ മാഹാണ ആൾക്കുറിപ്പെട വേണ്ട വിഷയം എന്നാൽ കിഴക്ക് മാഹാണത്തിൽ അങ്ങേ വേലിയേറ്റപ്പെട്ടവരുടെ வேலை வாய்ப்பானது அதாவது 90% உறுதி செய்யப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த வகையில் அவ்வாறாக அந்த விடியம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது கிழக்கு மாகாண சபையாலே அங்கே முதல்வராலே இருக்கும் அமைச்சர்களாலே முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது ஏன் இன்னும் வடக்கு மாகாண சபையினால் இப்படி ஒரு தீர்வு எடுக்க முடியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே அதாவது வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் ஜனாதிபதி தலைவர் இன்றைய தினசரி பத்திரிகையில் வந்திருக்கின்றது. ஜனாதிபதி எப்படி என்றாலும் இதற்கு ஒரு தீர்வு கொண்டு சீக்கிரமாக பெற்றிருக்கேன் என்று. ஆனால் எவ்வளவு காலம் எவ்வளவு நாள் நாங்கள் இன்னும் 70 நாள் இன்னும் எவ்வளவு காலம் பார்த்துருக்க வேண்டும். அதற்கான ஒரு தீர்க்கமான முடிவுகளுக்கு நாங்கள் எப்படி இன்னும் தீர்வு பெற்று தருவோம் எவ்வளவு நாள் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்படி நீண்டு சென்று கொண்டிருக்கும் என்றால் எங்களை போராட்டத்துக்கான அதாவது அர்த்தம் என்ன? இதை வடக்கு மாகாண சபையை உணர்ந்து கொள்ள வேண்டும். கிழக்கு மாகாண சபை போல இதற்கு ஒரு தீர்வு எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு அவர்கள் வலுவான பல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அதேபோல நாங்கள் வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறுகின்ற கிழக்கு மாகாண சபை சார் வடக்கு மாகாண சபை அமர்விலே நாங்கள் சென்று ஒரு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். இதற்காக நாங்கள் அனைத்து பட்டதாரிகளையும் அந்த இடத்திற்கு அழைத்திருக்கின்றோம். அங்கே சென்றது 9ஆம் தேதியானது 9ஆம் தேதி போராட்டமானது எங்களுக்கான முடிவினை பெற்றுத்தருகின்ற இல்லாத ஒரு தீர்க்கமான தீர்வினை பெறுகின்ற ஒரு நாளாக அமைய வேண்டும்.